நான் ரெடியாக எல்லாரும் இல்லை, நாளைக்கு நடத்தினா நாளைக்கு நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ நடத்தினா நடத்திடுறேன். ஓகே. ஸோ ஆகஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஜர் எக்ஸாமினேஷன் நடக்குது இல்லையா, அதாவது பெரும்பான்மையில் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷனை எப்போதுமே கடைசி ஒரு 3 மாதத்திற்கு வந்து மதிப்பு அப்படிங்கிறது அதிகம். அதில் நம்ம எதெல்லாம் வரும் வராதுன்னு நினச்சிருப்போம், சின்ன விஷயமா தெரியும், அதெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. பட் அந்த வகையில் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இதை ஓரளவு மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருக்கேன், எல்லா ஏரியாவும் டச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேருந்து எந்த இதுவும் விடுபடலன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ஹஸ் அனானிமஸ்லி பாஸ்ட் கான்ஸ்டியூஷன் 123rd அமெண்ட்மெண்ட் பில் 2017 பை 2/3 மெஜாரிட்டி, சரியா? ஸோ 123rd அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவை வந்து ராஜ்யசபா பாஸ் பண்ணிடுச்சு, லோக்சபாவும் பாஸ் பண்ணிடுச்சு. டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமீபத்தில் உள்ளதுக்கெல்லாம் டேட் கேட்குறாங்க, சரியா? சில விஷயங்கள்லாம் டேட் கொடுத்தே கேட்குறாங்க. ஸோ அதனால டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபாவில் எப்போ அப்படின்னா 28, ராஜ்யசபாவில் எப்போ அப்படின்னா 31st July. ஸோ டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா என்ன? இப்போ வந்து இருக்கு முத்தலாக் இருக்கு, அதை ட்ரிபிள் தலாக் அப்படின்னு சொல்றோம், ட்ரிபிள் தலாக் பில் வாஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றோம், சரியா? இல்ல எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கியூர் பில் வாஸ் பாஸ்ட் சொல்றோம். ஆனா இதை மட்டும் ஏன் வந்து 123rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஏன்? ஒய் பர்டிகுலர்லி இந்த மசோதாவை மட்டும் ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பில் சொல்றோம், சரியா? ஏன் இந்த 123rd கான்ஸ்டியூஷன் பில் எதை பத்தி சொல்லுது? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், சரியா? நான் ஏன் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுக்கலாம் கெஸ் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்குறதுக்கான கொடுத்தேன். யாருமே சொல்லல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்ட்டு. என்ன சொல்ற, சமீபத்தில் ஒரு முக்கியமா போனஸ்ல இருந்து டாபிக்கா பேசப்பட்ட விஷயம். ஓகே, அதாவது வந்து ஆர்டிகிள் 368 படி பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்பெல்லாம் நீங்க கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து தட்ஸ் எ ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோட். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், சரியா? நீங்க நார்மல் பில் பாஸ் பண்றதுக்கு என்னன்னா அது புதுசாக நீங்க சட்டம் ஏற்றுறீங்க. அதுல வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரிபிள் தலாக் சட்டம் லா பாஸ் பண்ணீங்கன்னா அது கான்ஸ்டியூஷன்ல எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனா இதுல நீங்க த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கறத நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட் சேஞ்ச் இன் த கான்ஸ்டியூஷன், சரியா? ஆர்டிகல் 340 என்ன சொல்லுது? நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் ஆர்டிகல் 340, சரியா? ஸோ இதை வந்து என்னன்னா ஆல்ரெடி இருக்கு, ஸ்டாச்சுரியா இருக்கு. இதை பிகம் என்ன, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியா வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத ஒரு பாஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் கொண்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இதுல கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க, சரியா? ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மீன்ஸ் ஆர்டிகல் 38 பிரகாரம் தான் என்ன பண்ண முடியும், சரியா? அதுல உங்களுக்கு நிறைய இருக்கு, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ரேட்டிபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு 3 இருக்கு. அதாவது வந்து எளிமையான திருத்தம், அதுக்கப்புறம் என்ன சிறப்பு வகை திருத்தம், அதுக்கப்புறம் சிறப்பு வகை திருத்தம் பிளஸ் இந்தியாவின் பாதி மாநிலங்கள் சட்டப்பேரவைகளுடைய ஒப்புதலுக்கு அப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிள் ரேட்டிபிகேஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, அரசியலமைப்பு சில பகுதியை ரொம்ப எளிமையாக திருத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1 இருக்கு இல்லையா, என்னது யூனியன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு மாநிலத்துடைய பேரை மாத்துறதுக்கோ இதுக்கோ எல்லாம் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு பேர் இருக்காங்களோ பிரசன்ட் அண்ட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்ப இன்னைக்கு சபை நடக்குது, ஒரு 500-300 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ அதுல எவ்வளவோ அதை பாஸ் பண்ணா முடிஞ்சு. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல எல்லாரும் வந்திருக்கணும். ஸோ அதுல 2/3, புரியுதா உங்களுக்கு? ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரேட்டிபிகேஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் என்ன இதுக்கு பாதி மாநிலங்களோட சட்டப்பேரவைடைய ஒப்பந்த சட்டப்பேரவைடைய ஒப்புதலை வந்து பெற்றிருக்கணும். எப்படி சொல்றது அப்படின்னா வந்து இதெல்லாம் விச் அஃபெக்ட் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட், சரியா? சாரி, இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாண்மை அமைப்பை பாதிக்கப்படக்கூடிய ஷரத்துக்களை நீங்கள் திருத்தினீங்க அப்படின்னா என்ன, அதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுது, சரியா? ஏன் அப்படின்னா ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் ஈடுபட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு வசூலிட்டு இருந்த எல்லா இன்டெரக்ட் டாக்ஸையும் அதே மாதிரி மாநில அரசு மத்திய அரசும் ரெண்டுமே வச்சிருக்கு. இன்டர் டாக்ஸ் என்ன சிங்கிள் டாக்ஸா கொண்டாங்க. ஸோ மத்திய ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்குது. ஸோ அதனால வந்து இது ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இது பண்ணுதோ அது எல்லாத்துக்கும் என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரேட்டிபிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு இது. ஓகே, இந்தியாவில் இப்போ எத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க?
ஃபார் ஓபிசி ஹவு மெனி பர்சன்? 27 தமிழ்நாட்டில் எவ்வளவு கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் எவ்வளவு? 26.5. சரியா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்து ரிசர்வேஷன் உடைய அதிகமாக இருக்கு? அடுத்து எது? ஆந்திரா 51%. சரியா, ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கறது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா வந்து 1953 கலேல்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கலேல்கார் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த கலேல்கார் கமிஷனுடைய என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து காஸ்ட் பேஸ்டா தான் வந்து என்ன எந்த மாதிரியான சாதிகள் வந்து ரொம்ப பின்தங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க, அதை அரசாங்கம் ஏத்துக்கல. சரியா, தென் 1979 மொராஜி தேசாய் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பிபி மண்டல். சரியா, பிபி மண்டல் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சது. அந்த குழுல வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து பின்தங்கிய சாதிகளா இருக்கு அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு, ஏன் அப்படின்னா ஏன் வந்து இந்தியாவில் வந்து ஒய் இந்தியா ஃபாலோயிங் த காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ்? புரியல, ஏன் இந்தியாவில் வந்து காஸ்ட் பேஸ்ட் எதை கொடுக்குறாங்க? அரிஷா, இட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ் அதில் அதை பார்க்கலாம். சரியா, அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 515 இருக்கு இல்லையா, 15 சொல்லுது. வாட் அபவுட் ஆர்டிகிள் 15? ஆர்டிகிள் 16 என்ன சொல்லுது? வேலை வாய்ப்பில் சம உரிமை. அப்புறம் எப்படி வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம்? ஆர்டிகிள் என்ன சொல்லுது? தெர் ஷுட் பி நோ, யாருக்குமே வந்து என்ன எல்லாருக்கும் சமவாய்ப்பு தான் கொடுக்கணும். அப்புறம் ஏன் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்குறாங்க? வே ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் த என்ன ரிசர்வேஷன்? ஏன் அப்படின்னா ஆர்டிகிள் 15 கீழே என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இதில் பிற்பட்ட வகுப்பார் இருக்காங்க இல்லையா அவங்கள மேம்படுத்துறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னும். அதுக்கப்புறம் 15 ஒரு பெண்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் 15 கீழே வரும். ஸோ இப்போ வந்து காஸ்ட் பேஸாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் 16.4 கீழே வரும். சரியா, த கவர்மெண்ட் மே ஏதாவது பண்ணலாம், ஷால் ப்ரொவைட் எனி ஸ்பெஷல் டு த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஹியர் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ரெஃபர்ஸ் டு காஸ்ட். சரியா, இந்த வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சாதி ரீதியிலான அப்படிங்கிறது அடிபடுது. ஏன் வந்து இந்தியாவில் பொருளாதார ரீதியாக கொடுக்கல அப்படின்னா வந்து அரசியலமைப்பே என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த காஸ்ட் என்ன சொல் காஸ்ட் வைஸ் சொல்லலாம், மீன்ஸ் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத வந்து ரெஃபர்ஸ் டு காஸ்ட் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 79 போட்டாங்க, 80 வந்து மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு. எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சது? 1990 விபி சிங் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு 27 கொடுத்துருவாங்க, பிளஸ் 10% யாரு கொடுப்பாங்க? எக்கனாமிக்கலி பின் பொருளாதார ரீதியில் பின்னங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. தென் த கேஸ் வென்ட் டு த கோர்ட். சரியா, 1992 த கேஸ் இஸ் நோன் அஸ் இந்திரா ஷெர்வானி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரா ஷெர்வானி கேஸ் அப்படிங்க. சரியா, ஸோ இந்த இந்திரா ஷெர்வானி கேஸ் தான் என்ன சொல்லுச்சு அப்படின்னா வந்து த டோட்டல் ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸிட் 50%. நம்ம கொடுக்கப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டில் வந்து 50% மேலே வந்து எங்கேயுமே வந்து உயரக்கூடாது. ரிசல்ட் நிறையா இருக்கு, ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் நிறையா இருக்கு. சரியா, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கோங்களேன், அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ இது இது நீங்கள் புரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இப்போ எப்படி டிஎன்பிசியில் வந்து பிசிஜிபி அதெல்லாம் போடுறாங்க இல்லையா, இது அந்த ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் இதெல்லாம் புரிஞ்சு ப்ளஸ் ரோஸ்டர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் என்ன ரிசர்வேஷன் முழுமையாக புரியும். பட் நமக்கு அந்தளவுக்கு தேவையில்ல, எக்ஸாமினேஷன் பண்ணுறது சிம்பிளாக போதும். சரியா, ஸோ என்ன அப்படின்னா வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போ அந்த உச்சநீதிமன்றத்துக்கு போன பண்ண சொன்னால் கோயில் பொருளாதார ரீதியில் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பற்றி அரசாங்கம் சொல்லப்படலை. நீங்கள் பிற்பட்ட வகுப்பாக இருக்குங்க, கொடுங்க எஸ்சிஎஸ்டி அண்ட் ஓபிசி உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரம் 1993 என்ன ஆயிடுச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரியா, ஸோ இந்த ஓபிசியில் என்னென்னா கிரிமிலேயர் அப்படிங்கிற கான்செப்டை உச்சநீதிமன்றம் தான் இன்ஃபோர்ஸ் பண்ணுச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, ராம்நந்தன் கமிட்டி. சரியா, ராம்நந்தன் கமிட்டி அப்படி கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி தான் என்ன அப்படின்னா வந்து கிரிமிலேயர் அப்படிங்கிற தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா பாலேடு எடுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு வரைமுறைன்னு வச்சுக்கலாம். சரி, பொருளாதார ரீதியில் இந்த ஓபிசியிலேயே வந்து பொருளாதார ரீதியில் முன்னேறி இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே அவங்களுக்குலாம் என்ன இந்த ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அனுபவிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஏ யூபிஎஸ் சர்வீஸ் ஒர்க் வர அவங்க அனுபவிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யூபிஎஸ் அப்ளை பண்ணும்போது தெரியும் கிரிமிலேயரா நான் கிரிமிலேயரா அந்த கான்செப்ட்ல அங்கே தான் வரும். ஸோ இது என்னன்னா இதெல்லாம் சரியா. ஸோ அப்படிதான் என்ன இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ ஆர்டிகிள் 340 அப்படிங்கிறது பேக்வர்ட் கமிஷன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த கமிட்டிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்திரா ஷெர்வானி கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன கிரிமிலேயர் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, விபி சிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கலாம் ஏன் அப்படின்னா வந்து இந்த வருஷத்தில் ஜூன் ஜூலை இந்த 2 மகாராஷ்டிராவில் மராத்தாஸ் ஃபர்ஸ்ட் டே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் ஹர்திக் பட்டேல் ஃப்ரம் குஜராத் அவர் என்ன பண்ணார், இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும்னு சொல்லி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் காஸ்டில் இருக்காங்க,
அவங்களை என்ன பேக்வர்ட் கிளாஸுக்கு கொண்டு போராடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் சமீப காலமாக வந்து நிறையா முன்னேறிய சமூகங்கள் இல்லை ஃபார்வர்ட் காஸ்ட் சொல்லப்படக்கூடிய சமூகங்கள் அப்படிங்கிறது ஏன் வந்து அவங்கள பேக்வர்ட் காஸ்ட்டுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்றைய சூழல் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அவங்க எல்லாம் என்னன்னா ஒரு பெரு இலக்கிலார். ஸோ தே என்ன சொல்றது, ஒரு பெரிய குறிப்பாக விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வந்து விவசாயம் அப்படிங்கிறது சுத்தமாக என்ன பண்ண ஆரம்பிச்சுது, டவுனாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் என்ன ஆரம்பிச்சுன்னா எல்லாம் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிச்ச ஆரம்பிச்சனால என்னன்னா, அவங்க அரசு பணியை நோக்கி படையெடுக்கிறாங்க. விவசாயம் நல்லா இருந்தாலும் அவங்க குறைக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன, அரசு பணியாக கருதுறாங்க. அப்படி அரசு பணியாக கருதும் போது என்ன அப்படின்னா, வந்து இந்த ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு வரையறைக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு வந்து என்ன கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ காமன். சரியா, நீங்க வந்து என்ன அப்படின்னா, வந்து இன்னும் வந்து நான் நிறைய பேரை பாக்குறேன் அஸ்பிரன்ஸ், தே டோன்ட் நோ த என்ன சொல்றது, உண்மையிலே வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எது கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சும்மா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் ஸோ எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சு நிறைய இருக்கு. ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து சும்மா வந்து கிடையாது, இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட், சும்மா யாரும் கொடுக்கல. அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அரசியலமைப்பு கொடுக்கப்படக்கூடிய உரிமை, அதான் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. சரியா, சமூக நீதினு சொல்லுவாங்க. அதுல வந்து வி ஆர் பியானியர், தமிழ்நாடு இஸ் அ பியானியர் இன் சோசியல் ஜஸ்டிஸ். பிகாஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் முத முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்க தான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பில் முதல்ல டவுனை சேர்த்தாங்க இல்லையா, அதில் வழக்கு படிச்சிருப்பீங்க எல்லாரும், யூபிஎஸ்சி படித்தவங்கலாம் படிச்சிருப்பீங்க, த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் செம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இட்ஸ் ரிலேட், இதெல்லாம் தொடர்புடைய. சரி, ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கு, ஓகே வேணாம். அதுக்கப்புறம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் வந்து என்ன 50% மேலே போக்கலாம் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருந்துச்சு, அப்போ என்ன பண்ணாங்க அமெண்ட்மெண்ட் சொல்லுங்க, அதான் விஷயம். 76th 1994 வந்து 76 அமெண்ட் படி வந்து இந்த தமிழ்நாடு ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, எங்க வச்சுட்டாங்க, 9th வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் என்னன்னா டச் பண்ண முடியல. சரியா, ஸோ இதுதான் வந்து இதுக்கு பெரிய பெரிய விஷயம். மேபி கண்டிப்பாக மெயின்ஸில் கட்டறையாக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அதிகமாகவே இருக்கு. ஸோ உங்களுடைய விஷயம் அதை நீங்கள் எப்படி இது பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. சரியா, ஓகே, தென் அடுத்து இந்த 80th ஆசியன் கேம்ஸ் வாஸ் ஹெல்ட் எங்க, இந்தோனேஷியாவில் நடந்துச்சுங்க, ஜகார்த்தா அண்ட் பேலாம்பாங் ரெண்டு இடத்துல நடந்துச்சு. இந்தியா எத்தனாவது இடம், 8th பிளேஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெயின் லிஸ்ட் அப்படிங்கறத பின்னாடி கொடுத்து, இந்தியா 8th பிளேஸ், ஃபர்ஸ்ட் யாரு, சைனா, ரெண்டாவது பின்னாடி இருக்கு பாத்துங்க. சரியா, முத முதல்ல இந்த ரவிக்குமாரன் அபூர்வி சந்தையெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன அப்படின்னா வந்து இந்த வெண்கல பதக்கத்தை இந்தியா சார்பில் வந்து முதன் முதல்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேக்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, இந்தியன் உமன் ரெஸ்லர் வினேஷ் போகத், இதை பார்த்துக்கோங்க. சரியா, ஏன் அப்படின்னா வந்து ஒரு சாதனை படிச்சிருப்பார், என்ன படிச்சிருப்பார், த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெஸ்லர் டு வின் கோல்டு மெடல் இன் என்ன ஆசியன் கேம்ஸ், எதுல எதுல ரெஸ்லிங்ல, இதுவரைக்கும் யார் வாங்கல, த ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்னு அவங்க நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுல அந்த பேரு யாரை எதிர்த்து என்ன செக்ஷன், இப்பெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப மைனியூட்டா மைக்ரோ ஃபேக்ட்ஸ்க்குலாம் போறாங்க, அதனால இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ரெண்டு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. சரியா, ஸோ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு நாள் தான் சும்மா கொடுக்க நினைச்சிருக்காங்க, சில இடத்துல ஒரு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. நான் சும்மா கொடுக்க நினைக்காங்க, கொஸ்டின் பேப்பர் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், மைக்ரோ லெவலில் சின்ன சின்ன வார்த்தையை கூட கேட்டு வச்சு மாத்திடுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் ஜாவலின் த்ரோயர் நீரஜ் சோப்ரா என்ன, இந்தியாவுடைய ஓப்பனிங் செரமனிக்கான பிளாக் பியரர், என்டிங் யாரு, ராணி சாம்பால், ஹாக்கி டீமோட கேப்டன் இருக்காங்க ராணி சாம்பால் அப்படிங்கிற என்டிங் செரமனிக்கு இது. அதுக்கப்புறம் 2022 எங்க நடக்க போகுது, ஹாங்ஷு சைனா. சரியா, எத்தனாவது ஆசிய விளையாட்டு போட்டீங்க, காமன்வெல்த் நடந்த எத்தனாவது, சாரி காமன்வெல்த் 20th 21st காமன்வெல்த் கேம் எங்க நடந்துச்சு, அது பாத்துக்கோங்க, எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது நல்லா, எத்தனாவது அடுத்து எங்க நடக்க போறது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரியா, அப்புறம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு தேசிய புள்ளியியல் ஆய்வு நிறுவனம் மாதிரி நிறுவனம் என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு குறியீடு அறிமுகப்படுத்திருக்கு. இதுல தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடம். சரியா, எடப்பாடி பழனிசாமி இதை சுதந்திர தினத்தில் பண்ணியிருப்பாரு, தமிழக அரசு ரெண்டாவது இடத்துல வைக்க அப்படின்ற. அதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் தமிழ்நாடு ரெண்டாவது இடம், ஆஃப்டர் கேரளாவுக்கு தமிழ்நாடு ரெண்டாவது இடம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன
சோதனை எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்றாரோ அதெல்லாம் என்ன பிகம் க்வெஸ்சன். சோ ரொம்ப மைண்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க சார். ரெண்டு ரேட்டர் என்னன்னா ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்யபால் மாலிக் கவர்னர் ஆஃப் பீகார் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியா, இந்த மாசத்துல நிறைய கவர்னர் மாத்திருப்பாங்க. நான் ஜம்மு காஷ்மீர் மட்டும் ஏன் பர்டிகுலரா கொடுக்குறேன் அப்படின்னா இது முக்கியத்துவம். மிச்சம் எல்லாத்தையும் வந்து உங்களால வந்து 10 கவர்னர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என்ன முடியாது. சோ சத்யபால் மாலிக் அப்படிங்கிறவர் வந்து ஜம்மு காஷ்மீர் தான் போட்டுருங்க. அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து யாரு எந்த அரசாங்கம் இருக்கு? கவர்னர் ரூல். சரியா, அந்த அம்மா வந்து என்ன ஆயிடுச்சு, ரிசைன்மெண்ட் போயிருச்சு. சோ அதனாலதான் வச்சு கொடுக்க. சரியா, அதுக்கப்புறம் 72வது சுதந்திரத்தை முடிவிட்டு என்ன அப்படின்னா வந்து இந்தியா வில் சென்ட் அன் அஸ்ட்ரோனட் டு ஸ்பேஸ் இன் த இயர் 2022. 2022 ஆண்டுல வந்து இந்தியா வந்து விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்பும், அதனுடைய பேர் அப்படிங்கிறது என்ன? ககன்யான். சரியா, ககன்யான் எப்படி? சரியா, த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சென்ட் ஸ்பேஸ் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் இருந்து முதன் முறையாக விண்ணுக்கு சென்ற முதல் நபர் யார்? ராகேஷ் சர்மா. எந்த வருஷம்? இந்த இந்த கொஸ்டின் பாத்தீங்களா, டிரான்ஸ்லேஷனு. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்துச்சு, டிரான்ஸ்லேஷன் முன்னாடி எக்ஸாம் நடந்துச்சு, அதை கேட்டிருந்தான். முத முதல்ல யார் விண்வெளிக்கு போனது? ரெண்டு பேர் போன அந்த 1916 போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டிருந்தான். 1984 போனார். சரியா, அதுக்கப்புறம் இந்தியாவில இருந்து வேற யாரெல்லாம் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்கா? கல்பனா சாவ்லா. இந்தியன் அப்படின்னா கல்பனா சாவ்லா. இந்தியன் ஒரிஜின் அப்படின்னா யாரு? சுனிதா வில்லியம்ஸ். வித்தியாசத்தை சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கலாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒப்பந்தம் போட்டிருக்கேன், இந்தியா வந்து பிரான்ஸோட போட்டிருக்கு, ரஷ்யாவோட போட்டிருக்கு. சரியா, ஹூ இஸ் த ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் ககன்யாம்? இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. யாரு? ககன்யான் ப்ராஜெக்டுக்காண்டி லலிதாம்பிகை. அது செப்டம்பர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் உங்களுக்கு. சரியா, லலிதாம்பிகை அப்படிங்கிறது. சரியா, அதுக்கப்புறம் மகாதாயி வாட்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது, மகாதாயி நதிநீர் பிரச்சனைங்க. மூணு ஸ்டேட் எதுக்கெல்லாம் அப்படின்னா வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா. கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா. இப்ப எப்படி காவேரி அப்படிங்கிறது தமிழ்நாடு, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாதிரி, மகாதாயி, சாரி, மகாதாயி அப்படிங்கிறது என்னன்னா பிட்வீன் கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா. இந்த மூணு மாநில எல்லையில் இருக்கிறதுனால அதுக்கு பிரச்சனை வரும். சரியா, அதுக்கப்புறம் இந்த ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ப்ரோக்ராம். சரியா, வட்டார ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஆசியான் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுக்கிடையே இது பண்ணக்கூடிய ஒரு என்ன, ஃப்ரீ ட்ரேட், இலவச வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கறதா என்னன்னா இந்த ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்தியா சேர்றதா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி ஆய்வு செய்வதற்காக யாரு, சுரேஷ் பிரபு தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன, ஒன் பெல்ட் ஒன் ரோட், அது எது? சைனா. அதுக்கப்புறம் சிபிஇசி, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். வெதர் இந்த ரெண்டுல இந்தியா மெம்பரா இருக்கா இல்லையா? இந்த ரெண்டுல இந்தியா மெம்பரா கிடையாது, ஆர்சிஇபிலையும் கிடையாது. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம். இதுல இதுலாம் வந்து இந்தியா மெம்பரா இருக்கு, இதுலாம் இந்தியா மெம்பரா இல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதுலயுமே இல்ல. சரியா, அந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் மீன்ஸ் இட் ரெஃபர் என்ன, சீனாவுடைய பழைய பட்டுப்பாதை. சரியா, பட்டுப்பாதை. இன்னொரு சவுத் இந்தியால இருந்து ஒரு பாதை உண்டு, பெப்பர் ரூட். தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மிளகுக்கு இங்கிலீஷ்ல பெப்பர் தானே, பெப்பர் ரூட் ஃப்ரம் சவுத் இந்தியா டு எங்க, யூரோப்பியன். சரியா, சீனாவோட பட்டுப்பாதை என்ன வழியா இருந்துச்சு அப்படின்னா அதே இதுல வந்து இந்த பெப்பர் ரூட் அப்படி சொல்லப்படக்கூடிய மிளகு பாதை அப்படிங்கிறது என்ன, உங்களுக்கு சைனால இருந்து போகும். மிளகுக்கு வந்து பேர் என்ன, யவனப்பிரியா, யவனப்பிரியா. சரியா, கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் பழைய ஹிஸ்டரி. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் ரகுராம் இஸ் அன் இந்தியன் சயின்டிஸ்ட் ஹூ ஹேஸ் எலக்டட் அஸ் அ சேர் ஆஃப் இன்டர்நேஷனல் நைட்ரஜன் இனிஷியேட்டிவ். சர்வதேச அளவில் வந்து நைட்ரஜன் முன்னெடுப்பு அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து யார் தலைவராக போகிறோம், இந்தியாவை சேர்ந்த ரகுராம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படும். சரியா, நைட்ரஜன் வளிமண்டலத்தில் எத்தனை பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? இதெல்லாம் சிம்பிளா தெரியும், கேள்வி கேட்க போறோம். 78. சரி, அந்த பாயிண்ட் வரும், 78.21 எவ்வளோ வரும், ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோ. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் தெர்மல் பேட்டரி பிளான்ட் எங்கே அப்படின்னா ஆந்திர பிரதேசில் ஓபன் பண்ணுங்க. சரியா, உலகிலே முதல் முதல்ல அந்த தமிழ் என்ன அப்படின்னா வந்து வெப்பக்கலன்
அப்படின்னா தெர்மல் பேட்டரி அப்படின்னா வெப்பக்கலன் சரியா அவன் யூஸ் பண்ணுறல பேட்டரி அது ஓகே. அதே மாதிரி வேற பெரிய அளவுலான பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசா ஹேஸ் லான்ச்ட் த பார்க்கர் சோலார் ப்ரோப் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இட்ஸ் மிஷன் டச் த சன். இட் வில் எக்ஸ்ப்ளோர் த சன் அட்மாஸ்பியர் அண்ட் இட் அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியர் த க்ரோனா. சரியா என்ன அப்படின்னா வந்து உலகிலேயே முதன் முதலாக வந்து சூரியனை நோக்கி சூரியன் பக்கத்தில் போய் ஆய்வு செய்யக்கூடிய அளவில் வந்து ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்குன்னா அந்த செயற்கைக்குழுடைய பேர் என்ன அப்படின்னா வந்து பார்க்கர். சரியா பார்க்கர் அப்படிங்கிற ஒரு நபர் முத முதல்ல அதை பத்தி ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால வந்து நாசா வந்து அமெரிக்கா வந்து அவங்க பேர் போதுங்க. சரியா இந்த குரோனா என்ன, வாட் இஸ் குரோனா, அவுட்டர் ஸ்பேஸ் ஆஃப் சன். சன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை கொடுக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இந்த ரெண்டும் இதான் கொடுக்கும். சரியா விச் ஸ்டார் இஸ் நோன் அஸ் த மிடில் ஏஜ்டு ஸ்டார், எந்த நட்சத்திரம் வந்து நடுவர் நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது, அரிஷர் சார் ஓகே சூரியன் தான். புவிக்கு அருகில் அமைந்துள்ள நட்சத்திரம் நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க சன் தான். சரியா அதுக்கு அடுத்து உள்ளது என்னது, எல்லாம் எலிமெண்டரி ஜிக்கு ஓகே பாத்துக்கோங்க. சரியா சோ சூரியனை வந்து ஏன் வந்து மிடில் ஏஜ் ஸ்டார் நடுவே நட்சத்திரம் அப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து அதனுடைய மொத்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது 10 பில்லியன் இயர்ஸ் அப்படிங்கறது கருதப்படுது. அதுல கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் இயர்ஸ் வந்து என்னது சூரியன் வந்து எரிச்சு முடிஞ்சிருதுன்னு அவ்வளவுதான். இவ்வளவு நாள் தான் அதோட வாயுக்கு இன்னும் பாதி ஆயுள் காலம் தான் இருக்கிறதுனா அதை மிடில் ஏஜ் ஸ்டார்னு சொல்றாங்க. சரியா சூரியனை சுற்றி வருவதாக சாரி பூ கலிலியோட கண்டுபிடிப்பு என்ன, ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வாஸ் ப்ரப்போஸ்டு பை யாரு, வாட் இஸ் ஹீலியோசென்ட்ரிக்னா என்னங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கோள்கள் சூரியனை தான், எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி இருந்த முதல் நபர் யார் அப்படின்னா வந்து கலிலியோ. அதுக்கப்புறம் தான் யாரு ப்ரூவ் பண்ணுவான், சாரி கோபர்னிகஸ் சொல்றத வந்து கலிலியோ ப்ரூவ் பண்ணுவார். சரியா கோபர்னிகஸ் வந்து 1600 சொல்லுவார். சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து கலிலியோ வந்து ப்ரூவ் பண்ணுவார். சோ இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க எல்லாருமே வந்து புவிய மையமா வச்சுதான் என்ன அப்படின்னா வந்து எல்லாமே சுற்றி வருது அப்படிமாங்க. சரியா இந்த ஹியோசென்ட்ரிக் அப்படிங்கறது அந்த மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து எல்லா கோள்களும் சூரியனை மையமா வச்சுட்டு வருது அப்படிங்கறதுக்கான பேர் தான் என்னன்னா ஹீலியோசென்ட்ரிக் அப்படிங்கிற. சரியா அது இப்போ 1609 ப்ரப்போஸ் பண்ணாரா, விச் இயர் அதான் விச் இயர் செலிப்ரேட்டஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் 2009 அதனால 1609. அதுக்கப்புறம் ஃபார்மர் லோக்சபா ஸ்பீக்கர் அண்ட் வெட்டன் பார்லிமெண்டரியன் சோம்நாத் சாட்டர்ஜி பாஸ்ட் அவே. 14வது மக்களவைத் தலைவராக இருந்த சோம்நாத் பட்டர்ஜி என்ன சாரி சோம்நாத் சாட்டர்ஜி இறந்தார். சரியா அவர் வந்து 14வது மக்களவை தலைவர். 15வது மக்களவை தலைவர் யாரு, 16வது ஓகே. அதுக்கப்புறம் கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஹஸ் கிவன் இட்ஸ் அப்ரூவல் ஓஸ்மார்ட் அப்படிங்க திட்டத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஓஷியன் சர்வீசஸ் டெக்னாலஜி அப்சர்வேஷன் அண்ட் ரிசோர்ஸ் மாடலிங் அண்ட் சயின்ஸ். சரியா என்ன அப்படின்னா வந்து கடல்சார் சேவைகள் மூலமா என்னன்னா பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஆரம்பப்படுத்திருந்தா என்ன அப்படின்னா வந்து இந்த ஓ ஸ்மார்ட் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கோங்க. சரியா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்ன அப்படின்னா வந்து NPCL அப்படின்னா என்ன, NPCI சாரி யாரெல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க, ஏடிஎம் கார்டு NPCI அப்படிங்கிறது வந்திருக்கா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. யாரெல்லாம் வந்து ஜன்தன் அக்கௌண்ட் இலவச அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த இலவச அக்கௌண்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து இது பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த NPCI தான் இது பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பண்றீங்க இல்லையா வேற என்ன டிரான்சாக்ஷன்லாம் பண்றீங்க, ருபே கார்டு இருக்கு இல்லையா, ரூபே கார்டு தான் கொடுக்குறாங்க ஜன்தன் அக்கௌண்ட்ல ஒன்றும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் UPI 2 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வாங்குவாங்க. UPI 2 அப்படின்னா என்ன, வாட் இஸ் UPI, யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபியர்ஸ். ஸோ அப்படிங்கிறத அதை வந்து 2 அப்படிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒன்று இருந்துச்சு சரியா எப்படி எப்படி அப்படின்னா வந்து ஒரே மையமாக வச்சு நம்ம மீன்ஸ் என்னன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் வச்சு செயல்படுது இல்லையா அதுதான் UPI அப்படிங்கிறது. மொபைல் நம்பர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சரியா கூகுள் பேன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு முன்னாடி வேற பேர் இருந்துச்சு இப்போ மாறிடுச்சு. சரியா கூகுள் பே அப்புறம் நிறையா IMPS-க்கு எக்ஸ்பென்ஷன் என்ன கேட்கலாம், ஏன்னா டிமான்டிலிருந்து என்ன இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் எக்கனாமி கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
ஐஎம்பிஎஸ் என்ன இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ், நெஃப்ட்னா என்ன நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர், ஆர்டிஜிஎஸ் என்ன, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சரியா? ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், இதெல்லாம் வந்து பணம் டிரான்ஸ்பர் பண்றதுக்கான விஷயம். ஐஎம்பிஎஸ் உடனே போகும், நெஃப்ட்னா ஒரு 3-4 hours ஆகும். ஆர்ஜிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இமிடியா டிரான்ஸ்பர் ஆகும், ஆனா அது என்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மேல கூட ஆர்டிஎஸ் யூஸ் பண்ண முடியும் சரியா, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் ஹேஸ் ஐடென்டிஃபைட் 117 டிஸ்ட்ரிக்ட் அஸ் அ ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து நித்தி ஆயோக் வந்து இந்தியாவில் வந்து மொத்தம் 117 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த அந்த 117 எல்லா விதமான இதுவும் கொடுக்கும். அந்த மாதிரி இதுல வந்து இதுக்கு வந்து ருசா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் சரியா? ருசா அப்படின்னா ராஷ்டிரிய உச்சட்டார் சிக்ஷா அபியான். இது எதுக்கு அப்படின்னா வந்து இந்த ருசா ஸ்கீமோட அப்செக்ட் என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக தான் சரியா? ஸோ அந்த ருசாவோட நோக்கம், இந்த ருசா திட்டம் அப்படிங்கிறது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுனா 2013 சரியா? நிதி ஆயோக் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? January 1, 2015. பட் பிளானிங் கமிஷன் டிசால்வ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கன்ஃபியூஷனாகவே இருக்கு, அது வெப்சைட்லேயும் செக் பண்ணியாச்சு, டிஎன்பிசி அந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து சார்க் அமைப்பின் முதலாவது விவசாய கூட்டுறவு தொழில் பேரவை மாநாடு நேபாளத்தில் உள்ள காத்மாண்டில் நடைபெற்றது சரியா? சார்க், சார்க்னா என்ன, சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜினல் கோஆபரேஷன், தென்கிழக்கு சாரி தெற்காசிய நாடுகளினுடைய கூட்டவை அப்படின்னா சார்க் சுருக்கமாக சொல்லிடுவோம். சார்க் எப்போ அமைக்கப்பட்டது? 1985 சரியா? ஸோ சார்க் மாநாடு நடக்கவே இல்லைங்க, பாகிஸ்தான் நடக்க மாதிரி இருந்துச்சு, 19th மாநாடு நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதே தெளிவாக தெரியல சரியா? 19th நாடு போன வருஷத்தில் நடக்கும் நடக்கலை, இந்தியா போகலை, ஸோ என்ன நடக்குமே தெரியல சரியா? சார்க்கில் வந்து முதல் நாடு இருக்கு, ஆ 8 நாடு, லாஸ்டாக எந்த நாடு அது? ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் 24th வேர்ல்டு ஃபிலாசபி காங்கிரஸ், 24th தத்துவ மாநாடு எங்கன்னா சீனாவில் உள்ள பெய்ஜிங்கில் வந்து நடந்து சரியா, தத்துவ மாநாடு. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்டு பிட்வீன் 1820 எங்க மொரிஷியஸ்ல, சான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு வான்கூவர் கனடா. இது ரெண்டும் குழப்பம், திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க சரியா, ஹிந்தியா சான்ஸ்கிரிட்டா. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு பயோஃபுல் டே செலிப்ரேட்டட் ஆன் 10th August எவ்ரி இயர் சரியா, டு ப்ரொமோட் அவேர்னஸ் அபவுட் நான் ஃபோசில் ஃபுல் சரியா? நான் ஃபோசில் ஃபுல் அப்படின்னா என்னங்க, புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் இல்லாம வேறு விதமான வளங்களை நீங்க பயன்படுத்துங்க. புதைப்படி எரிபொருட்கள் அப்படின்னா இதெல்லாம் நிலக்கரி பெட்ரோல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் புதைப்படி எரிபொருட்கள். மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து புவியில வந்து மடிஞ்சு உயிர்கள் வந்து தோன்றது இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன புவியில இருந்து ஒட்டிடுக்கப்படக்கூடிய விஷயங்கள், அதான் வந்து ஃபோசில் ஃபியூல் சொல்லுவாங்க, புதைப்படிவம் அப்படின்னு சொல்ற கார்பன் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னா வந்து பெரும்பாலும் ஃபோசில் ஃபியூல்ஸ் தான், நிலக்கரி பெட்ரோலு டீசல் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோசில் ஃபியூல்ஸ் சரியா? இது அது இல்லாம அதுக்கு மாற்றாக வந்து நம்ம என்ன இது பண்ணோம் அப்படி பயோஃபுல் அப்படின்னா உயிரி எரிபொருள் சரியா? மீன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஹியூமன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் எல்லாம் சேர்த்து உருவாக்கப்படக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த பயோஃபில் அப்படிங்கிறது சரியா? அதுக்கப்புறம் ஹண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் அவர் ப்ராஜெக்ட் சாரி பயோஜெட் ஃபியல் பவர்ட் பை சாரி பவர்ட் ஃபிளைட் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் பிட்வீன் டேராடூன் டெல்லி. இந்தியாவிலே முதல் முதல் என்ன அப்படின்னா வந்து இந்த உயிரி சக்தியில் சரியா, உயிரி எரிசக்தியில் இயங்குது இல்லையா, உயிரி சக்தியில் இயங்கக்கூடிய இந்த விமானம் வந்து தன்னுடைய மெய்டன் சோதனை ஓட்டத்தை எங்கே அப்படின்னா வந்து டேராடூன் டு டெல்லி பண்ணுச்சு சரியா? அதுக்கப்புறம் நேட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரணாம் முகர்ஜி லான்ச் பண்ணுவாங்க சரியா? இது வந்து ஒரு ப்ரைவேட் பண்ணது தான், பட் நேதாக வச்சுக்கோங்க சரியா? எதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டருக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சரியா? அதுக்கப்புறம் மூன்றாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கே நடனா வியட்நாமில் உள்ள ஹனோய் அப்படிங்கிற சரியா? The capital of Vietnam is also Hanoi தான் சரியா? அதுக்கப்புறம் World Bank has launched a blockchain only bond சரியா? அதாவது வந்து blockchain அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு bond பத்திரத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் அப்படின்னா வந்து அது என்னன்னா bond ஐ அப்படிங்கிறது யாரோட சேர்ந்து அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியாவோடைய காமன்வெல்த் பேங்க் வந்து வாட் இஸ் இந்த blockchain அப்படின்னா எங்களுக்கு எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க blockchain? You never hear about bitcoins, cryptocurrency, virtual currency. இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த பிட்காயினா இருக்கட்டும், விர்ச்சுவல் கரன்சியா இருக்கட்டும், இல்ல கிரிப்டோ கரன்சியா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இந்த பிளாக் செயின் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் என்ன ஃபங்க்ஷன் ஆகும்.
அந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்லி டூ வே ட்ரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பேங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, இங்க வந்து பேங்க் அப்படிங்கறதே தேவை கிடையாது. சப்போஸ் யூ நோ த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், இந்த பணம் எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னா வந்து பெரும்பாலும் இதுக்குன்னு ஒரு கோடு, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அடிப்படையா வச்சு ஒரு கோடு இருக்கு. ஈவன் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதுக்கான நிறைய ஆப் இருக்கு சரியா. இப்ப இது வந்து என்னன்னா ஒண்ணுமே இல்லாம ஓரளவு இந்த தொழில்நுட்ப அறிவு இருந்துச்சுன்னா இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு புதுசா ஒரு இந்த ஃபீல்ட் அப்படிங்கிறது எமர்ஜி ஆகிடும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க லெட்ஜரே இருக்காது சரியா, ஓபன் டிரான்சாக்ஷன். ஆனா வந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கோடு இருக்கும். சொன்னா பெரிய டாபிக். ஃபார் இப்ப பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, இப்ப வந்து நான் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து எப்படி அது வந்து மூன்றாம் நபர் சம்பந்தப்பட்டது, அந்த பணத்தை வந்து யார் இஷ்யூ பண்றா, ரிசர்வ் பேங்க் புரியுதா. அது சொன்ன அந்த அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பணத்தை சொல்லுவாங்கன்னா வந்து ஃபியாட் மணி சொல்லுவாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணம் இருக்கு இல்லையா, அதோட பேர் என்ன அப்படின்னா ஃபியாட் மணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நார்மலாக பயன்படுத்துறோம் இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஃபியாட் மணி. இங்க வந்து மூன்றாம் நபர் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க, ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு பேங்க் மூலமா கொடுக்கலாம் அப்படின்னாலும் இல்ல நேரடியாக கேஷாக கொடுத்தாலும் என்ன, அந்த பணம் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் கொடுத்தது. ஸோ இங்க மூணு அப்படிங்கிறது லெட்ஜர் அப்படிங்கிறது பராமரிக்கப்படும். ஆனால் வந்து இங்க என்ன இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல, ஒன்லி டூ வே ட்ரான்சாக்ஷன் தான். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் கூகுள் அடிச்சு பாருங்க சரியா, பியர் டு பியர் டெக்னாலஜியும் வாங்க, பியர் டு பியர் சரியா, பியர் டு பியர் இஸ் ஆல்சோ எது பிளாக் செயின் டெக்னாலஜி சரியா. இந்த பிட்காயினை கண்டுபிடிச்சது யாருன்னா நாக ஷடோகாமா அப்படிங்கிற ஒரு நாகா ஷடோகாமான்னு வரும் ஜப்பான் காரு 2009 லே பண்ணிட்டாங்க சரியா. பட் இப்போதான் என்ன இந்த பிட்காயின் இந்த பிளாக் செயின் அப்படிங்கறதெல்லாம் எமர்ஜ் ஆகிட்டே வருது. ட்ரை பண்ணுங்க பிட்காயினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஜெர்னலிஸ்ட் ஒரு மூத்த பத்திரிகை குல்தீப் நாயர் அப்படிங்கிற மரணம் அடைஞ்சார் வெளியே புத்தகம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இந்தியா ஆஃப்டர் நேரு எமர்ஜென்சி ரீடோல்டு வித்தவுட் ஃபியர் த லைஃப் அண்ட் ட்ரையல் ஆஃப் பகத்சிங் அண்ட் ஹிஸ் ஆட்டோகிராஃபி சரியா, பியாண்ட் த லயன்ஸ். இதெல்லாம் யார் எழுதின புத்தகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த குல்தீப் நாயர் அப்படிங்கிற சரியா. எனக்கு தெரிஞ்சு இவரை பற்றின ஒரு இந்த கேள்வி வரும் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர், சமீபத்தில் இவர் ஆக்டிவாக இல்லை, முன்னாடி தினமணியில் அதிகமான கட்டுரைகள் எழுதியிருக்காரு சரியா. வேறாம் இவர் பிறந்தது வந்து பாகிஸ்தானு, பட் தினமணியில் கட்டுரை எழுதியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் இங்கே தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற சரியா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலாங் வித் மகாராஷ்டிரா டூரி டெவலப்மெண்ட் போர்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச என்ன புத்த மாநாட்டினா வந்து எங்கே ஔரங்காபாத் சரியா, ஔரங்காபாத்தில் வந்து நடத்துக்கலாம், ஔரங்காபாத்தில் வந்து நடத்துக்கலாம் சரியா. ஔரங்காபாத்தில் அஜித் வடேகர் அவருக்கு என்ன அப்போ என்ன அவர் இறந்துட்டாருங்க சரியா, அதனால் அவரை போட்டிருக்கேன் சரியா. அவர் தான் என்னன்னா இந்தியனுடைய முதல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியினுடைய தலைவர் கேப்டனாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து இந்த அஜித் வடேகர். அதுக்கப்புறம் முதல் முதலாக ஒரு இந்த போட்டியில் வென்றிருப்பாங்க இல்லையா, முதல் முதல் அதுக்கும் தலைமையாகிறது யார் அப்படின்னா வந்து இந்த அஜித் வடேகர். ஸோ அதனால் வந்து நியூஸ். அதுக்கப்புறம் நைப்பால் அப்படிங்கிற இறந்துட்டாருங்க சரியா, விஎஸ் நைப்பால். எவ்வளோ புத்தகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா, ஏன்னா லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன் இல்லையா. இவர் வந்து ஹி காட் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர், நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சருக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் வந்து என்ன விஎஸ் நைப்பால். இவர் வந்து இந்தியாஸ் ஒரிஜின் சரியா, இந்தியர் கிடையாது, ஒரிஜின் இந்திய வம்சாவளியினர் சரியா, வேற நாட்டில் இருக்கக்கூடியவர். இந்தியாவில் இருந்தது எத்தனை பேர் வந்து மொத்தம் விருது வாங்கியிருக்காங்க நோபல் பிரைஸ், அது இந்தியா குழப்பம் சரி. முத முதல்ல வாங்கின யார் மட்டும் சொல்லுங்க, எந்த வருஷம் 1913 கீதாஞ்சலி 1930 வாங்கினது யாரு, சர் சி வி ராமன். அப்புறம் வந்து 1968 வாங்கினது யாரு, ரவீந்த் கொரோனா அப்படிங்கிற ஒரு மெடிசினுக்கான வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் யாருக்கு, தெரசாவுக்கு எப்போ கொடுத்தாங்க, மதர் தெரசா 79 எதுக்கு, அமெரிக்கான நோபல் பரிசு. அவர் எந்த நாட்டு சார்ந்தவர், யுகோஸ்லேவியா சரியா. ஆனா லேட்டர் ஹி பிகம் இந்தியன் சிட்டிசன் சரியா. அதனால அதுக்கப்புறம் யார் வாங்கினா, 83 யார் வாங்கினா, சுப்பிரமணியம் சந்திரசேகர். 98 யார் வாங்கினா, அமர்த்யா சென். அதுக்கப்புறம் 2009 யார் வாங்கியிருப்பா, வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் இந்தியர் கிடையாது, அவர் என்ன அமெரிக்கா வாழ் இந்தியர். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து யார் வாங்கினா, கைலாஷ் சத்யார்த்தி சரியா. 2014 த வெங்கஸ்ட் சாரி த யங்கஸ்ட் பர்சன் டு கெட் நோபல் பிரைஸ் அப்படின்னா யாரு, யூசுப் மலலா 17 வயசுல. அது குறைஞ்சி யாரும் வாங்கல, 17 வயசுல நோபல் பிரைஸ் பெற்ற யங்கஸ்ட் அப்படின்னா வந்து யூசுப் மலலா சரியா. அதுக்கப்புறம் நோட்டா அப்படிங்கிறது இல்லையா, ரன் ஆஃப் த அபோ ஆப்ஷனை வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கேன்சல் பண்ணிச்சு. நோட்டா எதுக்கெல்லாம் உண்டு, லோக்சபா எலெக்ஷனு
ஸ்டேட் எலெக்ஷனு இந்த ரெண்டு கூட்டு உள்ளாட்சி தேர்தல் அமல்படுத்துறாங்களா அப்படிங்கிறது வரைக்கும் தெரியல. அதை பத்தி ஒரு முழுமையான இதில் சரி ரெண்டு ஏன் வந்து நோட்டா வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் ஆக்கக்கூடாது, இட்ஸ் இன்டெரக்ட் எலெக்ஷன் சரியா. ராஜ்யசபா தேர்தல் அப்படிங்கிறது என்ன, நேரடி தேர்தல் கிடையாது, அது ஒரு மறைமுக தேர்தல் சரியா. அதனால அதில் வேண்டாம் சொல்லிட்டாங்க, ஏன்னா இட் லீட்ஸ் டு கரப்ஷன் எல்லாமே நடக்கும். ஏன்னா அங்கே யாருக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. மறைமுக தேர்தல் சரியா ஸ்டார்ட் மோரிசன் சுவானஸ்தர் 30th Prime Minister of Australia சரியா சோ கேபிடல் ஆஃப் ஆஸ்திரேலியா என்னது கேன்பரா கரெக்ட் சரியா நிறைய பேர் என்ன அப்படின்னா வந்து அவங்களுடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆகுது என்ன தெரியுமா, மெல்போர்ன் சிட்னி ஏன் அங்கே தான் அதிகமாக மேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் பார்லிமெண்ட் அவார்டு 5 வருஷம் சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க சரியா. இந்த வருஷத்துக்கு யாரு கொடுத்துருக்காங்க, நஜ்மா அப்துல்லா கொடுத்துருப்பாங்க சரியா. இதை விட்டுருங்க, 5 இது மனப்பாடம் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிறத காட்டிலும் இட் இஸ் பெட்டர் டு லீவ் சரியா. அதுக்கப்புறம் அக்ஷய் வெங்கடேஷ் ஏர் நோன்ட் இந்தியன் ஆஸ்திரேலியன் மேத்தமெட்டிஷியன், எதுக்கு அப்படின்னா வந்து ஃபீல்டு மெடல் அப்படிங்கக்கூடிய கணிதத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க விருது அப்படின்னா அந்த ஃபீல்டு மெடல் அப்படிங்கிற விருது வாங்கிக்காரு. இவர் என்னன்னா இந்தியன் ஆஸ்திரேலியன் மேத்தமெட் சரியா. ஸோ நோன் அஸ் த நோபல் பிரைஸ் ஃபார் மேஸ், நோபல் பரிசு கணிதவியலுக்கான நோபல் பரிசு கருதப்படும் சரியா. இது என்னன்னா கணிதவியலுக்கான நோபல் பரிசு அப்படின்னா ஃபீல்டு மெடல் எப்பல் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி வேற ஒரு பேரில் வரும். இது இட்ஸ் தேட் ஆல்சோ கன்சிடர்ட் என்னது நோபல் பிரைஸ் ஃபார் மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். ஸோ அது இந்தியாவில் இருந்து வாங்கினது யாரு, அப்பல் பிரைஸ், சாகுந்தலா தேவி, ஷீ இஸ் நோன் அஸ் ஹியூமன் கம்ப்யூட்டர். யூடியூப்ல அடிச்சு பாருங்க, சாகுந்தலா தேவிங்க வருவாங்க. நீங்க வந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கால்குலேட்டர் இல்லாமல் நம்ம பெருக்கிறோம் மல்டிப்ளை எல்லாம் பண்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஐடிபிஐ பேங்குடைய 51% பங்குகளை கைப்பற்று சரியா. எல்ஐசி அப்படிங்கிறது பப்ளிக் என்டர்பிரைஸ், ஒரு பொதுத்துறை நிறுவனம் சரியா. அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், இதனுடைய அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது பார்லமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்டது சரியா. இதனுடைய ஒரிஜினல் சட்டம் இப்போ ஏற்றப்பட்டது, இது வந்து திருத்தம் தான். எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் எப்போ 1989 சரியா. அந்த கேள்வி கேட்கலாம், ஏன்னா அந்த கேள்விக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த சட்டத்தை வந்து நீர்த்து போக வச்சக்கூடிய அளவில் வந்து என்னன்னா அதில் வந்து இமீடியட்டா பெயில் கிடையாது சொல்லுவாங்க சரியா. இட் இஸ் சிம்பிளா எப்படின்னா அதை பிசிஆர் கேஸ் ரெஃபர் பண்ணுவாங்க சரியா. இட் சிம்பிளி இட்ஸ் ரெஃபர் அஸ் பிசிஆர் இன் என்ன கலோக்கியல் நம்ம நார்மல் லாங்குவேஜ் வந்து பிசிஆர் கேஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. பட் உண்மையான பேர் அப்படின்னா இந்த பேர் தான் சரியா. அதுக்கு என்னன்னா ஜாமீன் கிடையாது சொல்லியிருப்பாங்க. உச்சநீதிமன்றம் ஜாமீன்லாம் கொடுக்கலாம், கைது பண்றதுக்கு முன்னாடி வந்து யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் த சுப்பீரியர். சப்போஸ் இஃப் ஆர் ஒர்க்கிங் இன் ஏ கவர்மெண்ட், நீங்கள் உங்கள் சுப்பீரியருக்கு வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து இது பண்ணணும், டிஎஸ்பி தலைமையிலான குழு தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து த கிரைம் அகைன்ஸ்ட் த டிப்ரெஸ்ட் பீப்புள் லைக் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கான இந்த நேரத்தில் வந்து அவங்களோட வன்முறைகள் அதிகரிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்காக பலமில்லாத ஆகுனீங்கன்னா இன்னும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற நிறையா போராட்டம் நடந்து நார்த் இந்தியாவில் ஏப்ரலில் ப்ரோட்டஸ்ட் நடந்து ரெண்டு மணி செத்து போயிட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஆசியன் கேம் இருக்கு இல்லையா, ஆசிய நாடுபடியில் பேட்மிண்டன் முதல் வெள்ளிப்பதக்கம் பிவி சுத்து கிரிக்கெட் ஹிஸ்டரி பை பிகமிங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர் டு வின் சில்வர் மெடல் அட் த ஆசியன் கேம்ஸ் சரியா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 99.3% பணம் எங்கே வந்துருச்சு உங்களுக்கு, ரிசர்வ் பேங்க் ரிட்டன் ஆயிடுச்சு. எதுக்கு, டிமானிட்டைசேஷன். அது தமிழில் என்னது, பண மதிப்பிழக்கம், செல்லா காசு. எப்போ அவங்க இது பண்ணாங்க, நவம்பர் 8, 2016 சரியா. அதுக்கான என்ன காரணம் சொன்னாங்க, கருப்பணம் ஒழிச்சிடும், அப்புறம் என்ன கள்ளப்பணம் இருக்காது, டெரரிஸ்ட் ஃபண்டிங் இதாக இருக்கும், பாகிஸ்தான்ல இருந்து பணம் வராது, அதெல்லாம் சொல்லல. அது வந்து எலெக்ஷன், அது வந்து மணிஃபெஸ்டோ சரியா. அடுத்த தேர்தல் வருது, அடுத்த என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சொல்லலாம் சரியா. அப்புறம் வந்து டிஆர்டிஓ தலைவராக வந்து யார் நியமிச்சாங்கன்னா சதீஷ் ரெட்டி நியமிச்சாங்க சரியா. டிஆர்டிஓ தலைவராக வந்து சதீஷ் ரெட்டி, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த
டிஆர்டி எப்போ அமைக்கப்பட்ட 1958 வந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு சரியா, தேசிய சாரி மத்திய ராணுவ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்கம். அப்புறம் வந்து கேரளாவில் வந்து ஃப்ளட் வந்துச்சு, அதுக்கு மீட் பண்ண நடவடிக்கை வந்து சதன் நேவல் கமாண்டர் இருக்கு இல்லையா என்ன அப்படின்னா வந்து ஆப்ரேஷன் மதாத் அப்படிங்கக்கூடியதை வந்து இது பண்ணாங்க சரியா, ஆப்ரேஷன் மதாத் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கப்படக்கூடிய எஸ்கே சாரி வேர்ல்டு நோட் டொபாக்கோ அந்த டே அவார்டு இருக்கு இல்லையா, அது யாரு கொடுத்துருக்காங்கன்னா எஸ்கோ சாரி எஸ்கே அரோரா அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சார்ந்தவர் சரியா, சொல்லலாம் முக்கியத்துவம் பிரதர். அதுக்கப்புறம் சட்டீஸ்கர்னோட தலைநகரம் இருக்கு இல்லையா, அதோடைய பேரை வந்து என்ன அப்படின்னா வந்து அட்டல் நகர்னு மாத்திருப்பாங்க சரியா, அதோடைய உண்மையான நயா ராய்ப்பூர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய புதுசாக தலைவர் தலைநகரத்தான பேரு, அதை என்னன்னா அட்டல் நகர்னு மாற்றிட்டாங்க சரியா. அப்புறம் கோபாலகிருஷ்ண காந்தியை பொறுத்தருக்கு என்னன்னா ராஜீவ்காந்தி சத்பவனா விருது அப்படிங்க கொடுக்குங்க சரியா, ராஜீவ்காந்தி சத்பவனா விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் ஹெலினா அப்படிங்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் வந்து என்ன சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் விஷா ஆனந்த் சுப்பிரமணியம் எதுக்கு சிஓ இருக்கு அலகாபாத் வங்கியினுடைய அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க சரியா, முதல் முறையாக டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன வங்கி மோசடி அப்படிங்கிறது அடிக்கடி செய்தியில் வந்தது. ஸோ என்னுடைய பார்வையில் முக்கியத்துவம் மட்டும்தான் நடந்தது சரியா. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஆதார் பேஸ்ட் ஐரிஸ் ஸ்கேன் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக வச்சு ஏடிஎம் லான்ச் பண்ணியிருக்க பேங்க் என்னன்னா ஆசிஸ் பேங்க். இப்போ என்ன நம்ம என்ன பண்ணுறோம், கார்டு ஸ்வைப்பிட்டு தான் பண்ணுறோம், இப்போ அங்கே என்னன்னா பாஸ்வேர்டுக்கு போதில் ஐரிஸை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கிற மாதிரி லான்ச் பண்ணது இந்த ஆக்சிஸ் பேங்க் சரியா. நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியா இப்போ ஐரி ஸ்கேன் பண்ணுறாங்க, சிம் வாங்க போனால் என்னது ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆதார் எனபிள்டு. ஜம்மு காஷ்மீரத்தினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதியாக யார், கீதா மிட்டல் சரியா, தமிழில் வந்து பெண் தலையோட நிற்கி அது மாறிடும் சரியா, பெண் தலைமை நீதிபதி சரியா கீதா மிட்டல். அதுக்கப்புறம் வந்து பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் இருக்கார் இல்லையா, அவர் எதுக்காக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ரோட் சேஃப்டிக்கான தூதுவரம் அனுப்பிச்சிருக்காங்க, சாலை பாதுகாப்புக்கான தூதுவரம் அனுப்பிச்சிருக்காங்க சரி. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 8th என்ன அப்படின்னா வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 76th நினைவு தினம் சரி, ஆகஸ்ட் 8 குவைட் இண்டியா மூமெண்ட். ஸோ குவைட் இண்டியா மூமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஏதாவது தெரியுமா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் புரியல சார், லீடர்லெஸ் மூமெண்ட். ஓகே அடுத்து ஓகே, ஏன் வந்து இந்த குவைட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது, ஜப்பான் வந்து இந்தியாவை கைப்பற்றிடும் அப்படிங்கிற ஒரு பயம் ஆயிரும், நம்ம வந்து இப்போ பிரிட்டிஷாருக்கு ஆதரவு தெரிவிச்சா என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவையும் தாக்கும் அப்படின்னு நினைச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குவைட் இந்தியா மூமெண்ட் லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன 1940 லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா வந்து காந்தி, அதுக்கப்புறம் கிரிப்ஸ் வரும் இல்லையா, கிரிப்ஸ் போஸ்ட் டெட் செக்யூ என்னது பின்தேதிட்ட காசோலை அப்படி சொல்லுவார் சரியா, அது வந்து கிரிப்ஸ் குழுவ. அதுக்கப்புறம் டி கே விஸ்வநாதன் கமிட்டி ரெக்கமெண்ட் தட் மார்க்கெட் ரெகுலேட்டர் செபி வந்து என்னன்னா டேப் போன் கால்ஸ், அதாவது வந்து மார்க்கெட் ரெகுலேட்டர் த கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் இருக்கிற இல்லையா செபி சாரி செபி செபி அப்படிங்கறது வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த போனை ஒட்டு கேட்கற ஐடியா எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி டி கே விஸ்வநாதன் கமிட்டி அப்படிங்கிற கமிட்டி வந்து பரிந்துரை செஞ்சிருக்கும் சரியா. அதுக்கப்புறம் குளோபல் இன்னோவேஷன் டெக்ஸ்ல இந்தியா வந்து தான் இடம் 57th இடம் சரியா, 57th இடம் குளோபல் இன்னோவேஷன் டெக்ஸ் உலக புத்தாக்க குறியீடு. அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, யானைகளை வந்து வணிக ரீதியில் பயன்படுத்த தலைவர் நீதிமன்றம் அப்படின்னா உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிம்ஸ்டெக் மாநாடு அப்படிங்கிறது நேபாள நட சரியா, ஃபோர்த் பிம்ஸ்டெக் மாநாடு சரியா, ஃபோர்த் எங்கன்னா நேபாளம் காத்மால் நடன் சரியா. ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கோஆபரேஷன், வங்கதே சாரி என்னது வங்க பெருங்கடலை ஒட்டியுள்ள நாடுகளுடைய பொருளாதார மற்றும் அறிவியல் கூட்டமைப்பு சரியா, பிம்ஸ்டெக் இட் எஸ்டாப்ளிஷ் இன் 1997 சரியா. டிஃபரன்ஸ் பிட்வீன் த சார்க் அண்ட் பிம்ஸ்டெக், பிம்ஸ்டெக் பொறுத்தவரைக்கும் என்னன்னா பாகிஸ்தான் இஸ் நாட் அ மெம்பர் சரியா, ஏன் பாகிஸ்தான் வங்கடல் ஒட்டியா இருக்கு, அரபிக்கடல் இருக்கு மாற்ற சொல்லாதீங்க, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிடையாது சரியா, ஆனா பிலிப்பைன்ஸ்லாம் அதுல உண்டு சரியா, ஏன்னா பிலிப்பைன்ஸ் டச் ஆகுது இல்லையா அவங்க கடல். ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து சரி எனக்கு ஞாபகம் வரல, அதாவது 2013 குரூப் 3 எக்ஸாம் நடந்துச்சு சரியா, அதுல வந்து இந்த அடிப்படை கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு ஹியூமன் டே எப்போ அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 19, அதுக்கப்புறம் அன்னைக்கு ராஜீவ்காந்தியோட பிறந்த நாள் ஆகஸ்ட் 19 அதை நான் சொல்லலை.
சரியா? அதுக்கப்புறம் இம்ரான் கான் வந்து என்ன பாகிஸ்தானோட 22வது பிரதமரா பதவி, அவரோட கட்சி என்ன டெரிக் இன்சாஹிப் அப்படிங்கிற கட்சி, சரியா? டெரிக் இன்சாஹிப் அப்படிங்கிறது 22வது பிரதமர். அதுக்கப்புறம் துருக்கியினுடைய நாணயமான லிரா அப்படிங்கிறது இவர் மிகப்பெரிய சரிவு, சரியா? லிரா அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு வந்து எல்லா பேப்பர்லையும் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்துருந்துச்சு இந்த லிரா அப்படிங்கிறது. அது சரியா ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்தியன் கரன்சி அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன் வந்து இந்த துருக்கிக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து அமெரிக்கா சொல்றத கேட்கல. ஸோ த யூஎஸ் இம்போஸ் சாரி சாங்ஷன்டு அந்த பொருளாதார வந்து யாருக்கு அப்படின்னா வந்து துருக்கி மேலே, துருக்கி மேலே இது பண்ணாங்க. அதனால அவர் வீழ்ச்சியை வந்து சந்திச்சு, சரியா? இங்கே இந்தியா தான் அப்படி தான். என்னது இந்தியாவுடைய 74 ரூபா வந்துருச்சு, சரியா? 74-75 வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அல்ல பொது அவையின் தலைவராக யார் அப்படின்னா வந்து ஈக்குவேட் நாட்டை சார்ந்த வெளியுறவு அமைச்சர் மரியா பெர்னாண்டா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 73வது இப்போ நடந்துச்சு இல்லையா, செப்டம்பர் இப்போ வந்து போயிருப்பாங்க இல்லையா 73வது ஆண்டு கூட்டத்துக்கு. அதுதான் என்ன யூஎன்ஜிஏ, ஏன் வந்து இந்த ஆண்டுதோறும் நடக்கும், செப்டம்பர் மாதம் தான் யூஎஸ் நடக்கும் இந்த ஐநாவுடைய பொதுச்சபை கூட்டம். அதுக்கு தலைவராக யார் அப்படின்னா வந்து ஈக்குவடர் ஃபாரின் மினிஸ்டர் மரியா பெர்னாண்டா, சரியா? அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ் இருக்கார்ல, நினைவு கேட்கணும்னா இன்டர்வைண்ட் புக் அப்படிங்கிறது, இன்டர் வைண்ட் புக், சரியா? ஜெயராம் ரமேஷ், ஜெயராம் ரமேஷ் யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரு. இந்த பிஎன் ஹாக்சர் இருக்கார்ல, அவர் யார் அப்படின்னா வந்து இந்திரா காந்தியுடைய தனிச்செயலாளர் இருந்தவர், சரியா? முக்கியமான இதுல வந்து தனிச்செயலாளர் இருந்தவர் அவருடைய காலகட்டத்தில் முழுமதுமே. ஸோ அதை அடிப்படையாக சொல்லியிருக்காரு புத்தகம். ஜெயராம் ரமேஷ் அப்படிங்கிறது என்ன ஒரு பாப்புலர் பர்சன், ஸோ ஓகே அவங்க அவளை பத்தி கேட்கலாம் அப்படிங்கிற ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, சரியா? யாரு? ராஜீவ் அரோரா வந்து என்ன வாங்கியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்க கடைசி ரீட் பண்ணிக்கோங்க, சரியா? அதை நான் ஒவ்வொன்றும் ரீட் பண்ணிதான் நீங்க ரீட் பண்ணாதான் புரியும். இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து என்னன்னா தமிழ்நாட்டிலிருந்து முக்கியமாக பரிசாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்க மாட்டேன். நம்ம வந்து முத முதல்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் சாதனை புரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் பார்ட்டி பண்ணி ஒன் பண்ணாங்களோ அவங்கள பற்றி அப்படி ரீட் பண்ணிக்கோங்க, சரியா? ஜோஸ்னா சின்னப்பா. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராப்பர்ட்டிஸ்க்காங்க ஸ்டார் 2 அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸ்டார் 2 அதுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுதான் ஸ்டார் 2. இதை இதுபடுத்துற கடை என்னென்ன அப்படின்னா வந்து நல்லாளுகை விருது, முதலமைச்சர் நல்லாளுகை விருது யார் சுதந்திரத்தில் வாங்கினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வாங்கிச்சு இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கு இல்லையா, அதை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பார்னா 28/8/2018. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சிறப்பு முதலீட்டு மண்டலத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 25/8/18 அன்று அடிக்கல் நாட்டிருப்பார், சரியா? 25/8/18 அன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, போர்ட்டல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. தூதரா யாரெல்லாம் நியமிச்சிருக்காங்க? விவேக்கு, சூர்யா, ஜோதிகா, கார்த்திக், அவங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் நியமிச்சிட்டாங்க எக்ஸப்ட் விவேக். சிங்கிள் யூன் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அது எப்போ ஜனவரி 1 இருந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தடை பண்ணிடுவாங்க, சரியா? January 1, 2019. இந்த வருஷத்துக்கான சுற்றுச்சூழல் தினத்துக்கான தீம் என்ன? பீட் த பிளாஸ்டிக். எதிர்பார்க்கப்படலாம், ஏன்னா முதல்ல வந்து என்னன்னா இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு அந்த என்வரான்மெண்ட் டே வந்து இந்தியா நடத்துது, சரியா? ஸோ அதனால இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மோடிக்கு வேற அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன, அதுக்கும் இன்டர்நேஷனல் சோலார் மிஷனுக்கும். ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியா மாகாணத்துக்கு இடையில வந்து என்னன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, சரியா? விபத்து மற்றும் அவசர வளர்ச்சி தொடர்பாக ஒப்பந்தம். அப்புறம் தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் தலைவராக யார் அப்படின்னா வந்து ஷீலா ஸ்டீஃபன், முதல் பெண் தலைவர், அதை ஞாபகம் வைஸ் சான்சலர் தலைவர், சரியா? அப்புறம் தருமபுரி இளவரசன் கொலைவர் தொடர்பாக வந்து சிங்காரவேலி கமிட்டி அப்படிங்கிறது அவரோட என்ன அறிக்கை தாக்கல் பண்ணிருச்சு. அப்புறம் முத்துமாரி அவங்க என்ன கல்பனா சாவளா வருது கொடுத்தாங்க, சரியா? கோயம்புத்தூர் முத்துமாரி கல்பனா சாவளா வருது. அதுக்கப்புறம் தாமரை செல்வி அண்ட் எதுக்கு தக்ஷா டீம் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் விருது கொடுத்தாங்க, என்ன விருதுன்னா டாக்டர் அப்துல் கலாம் விருது, சரியா? அதுக்கப்புறம் தமிழக அரசினுடைய பினான்சியல் அட்வைசரை யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து எஸ் நாகூர் அலி ஜின்னாவை, சரியா? தமிழ்நாடு அரசினுடைய நிதி ஆலோசகர் நாகூர் அலி அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தின் சாரி மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக யாரு, விஜயா ரகில ரமாமணி அப்படிங்கிறவங்க நியமிச்சாங்க. இவங்க வந்து
சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூன்றாவது பெண் தலைமை நீதிபதி. முதல்ல யாரு? காந்தகுமாரி பட்நாகர் வரும். காந்தகுமாரி பட்நாகர். செகண்ட் இந்திரா பானர்ஜி. தேர்ட் யாரு? இந்த அம்மா. சரியா? ஹானரபிள். சென்னை உயர்நீதிமன்றம் எப்ப அமைக்கப்பட்டது? 1862. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் வந்து 48.2, இந்தியாவிலே ஹையஸ்ட். த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மீன்ஸ் என்னன்னா, டுவெல்த் முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த ரேஷியோ தான் இது. இப்போ பாருங்க, டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்த கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வந்து 50% அதிகமாக இருக்காங்க. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 something தான் வரும். சரியா? ஐ திங்க் ஸோ. வித்தின் ஒரு 4 or 5 years வந்து தமிழ்நாடு மே சி எ எம்ப்ளாய்மெண்ட் கிரிசிஸ் கட்டாயம் ஏற்படும். எல்லாரும் படிக்கிறாங்க, இப்பவே இருக்கு, பட் என்ன அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு வருது யார் அப்படின்னா வந்து ஆர் சதி, கோயம்புத்தூர்ல உள்ள அந்த மதுக்கரை அப்படிங்கிற ஸ்கூலை சேர்ந்தவங்க கொடுத்துருங்க. சரியா? ஆர் சதி. அதுக்கப்புறம் சிறப்பாக செயல்பட வருது வந்து யாரு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி. இந்த மூணுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? நல்ல ஆளுகை விருது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், சிறப்பாக செயல்பட்டதுக்கான விருது வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கார்பரேஷன் வந்து சிறந்த மாநகராட்சிக்கான விருது, சிறந்த நகராட்சிக்கான விருது என்னன்னா கோயில்பட்டி. சரியா? இதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து இதிலிருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் இந்த அவார்ட்ஸ்ல இருந்து. சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன, அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு சாரி நம்ம ஃபார்மர் சீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பாஸ்ட் அவே. ஸோ அதனால அவரை பத்தி, அவர் இருந்த காலங்களை பார்த்துக்கணும். சரியா? எங்கன்னா குவாலியர். குவாலியர் இப்ப எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கா பாகிஸ்தான்ல இருக்கா? ஹரிஷர், எனக்கு பாகிஸ்தான்ல இருக்க மாதிரி ஞாபகம். ஓகே, அடுத்து வந்து அவர் வந்து 1977 to 1979 மொராஜி சாய் கவர்மெண்ட்ல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டிருப்பார். சரியா? 2005 பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் எப்ப கொடுத்துருக்காங்க 1992 கொடுத்துருக்காங்க, சிறந்த பாராளுமன்ற வாதி விருது எப்ப கொடுத்துருக்காங்க 1994 கொடுத்துருக்காங்க, பங்களாதேஷ் விடுதலை விருது அப்படின்னா 2015 கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த விருதுகளை வந்து அந்த இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு த பேஸ்ட் ஆன் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு அப்படிலாம் எடுத்தது, இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருக்கலாம். சரியா? கொஸ்டினை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் உள்ள ஏதோ விஷயத்தை கேட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நியூக்ளியர் டெஸ்ட் இருக்கு இல்லையா, என்ன அப்படின்னா வந்து ஸ்மைலிங் புத்தா, புத்தர் சிரிக்கிறார், மே 1998. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா ஹிஸ்டாரிக் டெல்லி லாகூர் பஸ் சர்வீஸ் எப்போம், 1999 பிப்ரவரி, இவர் காலகட்டத்தில் பிரதமராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஐ திட்டம் இருக்கு இல்லையா, அது எப்போ, 2001. அதுக்கப்புறம் 1999 பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. சரியா? இதெல்லாம் எப்போ அப்படின்னா வந்து இவர் காலகட்டத்தில், இவர் காலகட்டத்தில் அறிமுகப்படுத்திய இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா இது இருக்கு பாருங்க, இந்த குவாட்ரேட்டில் தங்க நாட்கர் சாலை, அதுவும் இவர் பிரிவில் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா ரைட், தமிழில் இருக்கும் நினைக்கிறேன். தங்க நாட்கர் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் யாரு, தமிழகத்தின் 5 முறை முதல்வர் பதவி வகித்த திமுக தலைவரும் முதுபெரும் திராவிட இயக்க தலைவருமான கருணாநிதி வந்து என்ன காலமாகிவிட்டார், மரணமடைந்து சொல்லக்கூடாது காலமாகிவிட்டார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஒவ்வொரு விதமான டேம் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இறந்தார் நல்லா இருக்கு இல்லையா, காலமாகி விட்டார் அவ்வளோதான். அப்போ காலமாகி விட்டார்னா என்ன, காலமாகி விட்டார், மங்களம் என்ன என்னது, மங்களம் அடைந்தார், நிறையா தமிழில் வந்து நிறையா சொல்லலாம் வார்த்தைகள், இறைவனடி சேர்ந்தார் அவர் சொல்ல முடியாது, காலமானார். ஸோ அவ்வளோதான். சரியா? ஓகே, இவரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா வந்து 67 வந்து என்ன அப்படின்னா வந்து பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தார் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில். 1969 என்ன அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டராக பதவி வைத்தார். அதுக்கப்புறம் 5 முறை பதவி வைத்திருக்காரு. இவருடைய ஆட்சி அப்படிங்கிற 2 முறை கலைக்கப்பட்டிருக்கு, 1976 மற்றும் 1990 or 1991 கலைக்கப்பட்டிருக்கும், 2 முறை கலைக்கப்பட்டிருக்கும். முதல் டைம் என்ன அப்படின்னா எமர்ஜென்சி எடுத்து பேசுவார், ரெண்டாவது டைம் என்ன அப்படின்னா வந்து வித் ரிலேஷன் டு த எல்டிடி லிபரேஷன் ஆஃப் டைகர் ஆஃப் தமிழீழம் அப்படிங்கிற அதோட ரெண்டு டைம் இவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா, இவர் தான் அமைச்சார் 1971. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் மண்டே பற்றி சொல்கிறோம் இல்லையா, மண்நீதி திட்டம், அதுவும் யார் கொண்டு வந்தாலும் இவர் தான் கொண்டு வந்தார். ஸோ இந்த ரெண்டு முக்கியமாக தெரியுது.
அதுக்கப்புறம் 2006 to 2011 நிறைய திட்டம் அமல்படுத்திருப்பார். நமக்கு நாம திட்டம் அப்படிங்கறது அப்பதான் வந்திருக்கும். நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளா இதெல்லாம் கேட்கப்படலாம்ங்கறத ஆட் பண்ணிருக்கேன். சரியா, கள்ளக்குடி போராட்டம் ஞாபகம், சரியா, கள்ளக்குடி போராட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கள்ளக்குடி சார் டால்மியா புரம் அப்படிங்கிற பேரை வந்து கள்ளக்குடின்னு பேர் மாற்றுறதுல ஈடுபட்டதான் வந்து என்ன அப்படின்னா அதனுடைய முதல் போராட்டம். இதுதான் அவருடைய அரசியல் வாழ்வுக்கு வந்து இது பண்ண. சரியா, அப்புறம் வந்து மத்திய மாநில உறவு குறித்து விசாரிக்கிறக்காண்டி பி வி ராஜமன்னார் கமிட்டி அமைச்சது வந்து இது ஒரு. சரியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20% ரிசர்வேஷன் டு யாருக்கு, எம்பிசி குறிப்பா 1 year அண்ட் சதன் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் தேவர் சொல்லுவாங்க, முக்குலத்தூர் சொல்லுவாங்க, அவங்க கொடுத்தது வந்து இது ஒரு காலகட்டத்திலாம். சரியா, அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா எல்லா எல்லா பிசியும் வந்து எங்களை எம்பிசியில சேருங்க எம்பிசியில் சேருங்கன்னு போராட்டம் அதுக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுமா இல்லையா. அப்புறம் வந்து 1996 வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற சென்னை பேர் மாற்றிருப்பார். சரியா, மெட்ராஸ் அப்படிங்கறது 1996. ஒரு அடிப்படையான தகவல்கள் பெரும்பாலும் இந்த பின்புலமான கேள்வியில இருந்து கேள்வி வரலாம் இல்ல மேலோட்டமாக போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்படிங்கிறது என்னன்னா நான் மேக்சிமம் உங்களுக்கு எல்லா மாசமே எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடிஞ்சிருக்கு அவ்வளவு தூரம் கவர் பண்ணிருக்கேன். சரியா, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் எடுப்பானா எடுக்க மாட்டேன். இனிமே வந்து என்னன்னா அந்த இது வயசு இருக்கு பாருங்க பாத்தீங்க இல்லையா ஆர்டர் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், அதில் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாக ஜிகே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க, டெஸ்ட் முடிய முடிய வச்சுக்கலாம், தனிப்பட்ட ஒரு நாளில் கூட வச்சுக்கலாம். அப்படின்னா முன்னாடி வந்து ஒரே நாள் வைக்கும்போது டைம் பத்தாது, 4-5 to 6 hours ஆகிடுது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து இந்த டைம் எப்படி ஸ்பிட் பண்ணி வைக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். சரிங்களா, ஓகே, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருந்து தான் மெசேஜ் பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். சரியா, உங்களுக்கு வந்து அடுத்த டெஸ்ட் வந்து வியாழக்கிழமை தானே, வியாழக்கிழமை நான் சொல்கிறேன், அன்னைக்கு மார்னிங் டிஸ்கஷன் வச்சுக்கணுமா ஒரு 3 hours ஹிஸ்ட்ரி எல்லா ஹிஸ்ட்ரி கொஸ்டினும் டிஸ்கஷன் வச்சுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். ஓகே, சரியா, தேங்க்யூ.